ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி, கும்பத்தில் புதன் மற்றும் குரு, மீன ராசியில் சூரியன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேற்றப்படுகின்றன. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம் என்கிறது புராணம். இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை தரும் என்று 1000 பசுக்களை தானம் செய்கிற புண்ணியத்தை தருகிற மாதம் இது என்று கூறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தறிய மாதம் பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன. பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது. இந்த நாளில் தான் முருகப்பெருமானை விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள். அதே போல் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த பங்குனி மாதத்தில் 6 கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன. பங்குனி 3 புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 7 ராகு மேஷ ராசிக்கு, கேது துலாம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். பங்குனி 17 சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். பங்குனி 20 புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 28 செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 30 குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கியம் சீராகும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். செல்வ நிலை உயரும். பங்குனி 3 தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவதால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் தேடி வரும். சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நல்ல காரியம் நடைபெற வழிவகுத்து கொடுப்பார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விஐபிகளின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். அரசு வழி ஆதரவு கிடைக்கும். பங்குனி 7 தேதி மேஷ ராசிக்கு ராகு செல்கிறார். இதுவரை உங்கள் ராசியிலே சஞ்சரித்து வந்த கேது இப்பொழுது 12 இடத்திற்கு செல்கிறார். எனவே சர்வ தோஷத்தில் இருந்து விடுபட்டு சந்தோஷத்தை காண போகிறீர்கள். உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் இந்த மாதம் ஏற்படுகிறது. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். கேதுவின் சஞ்சாரத்தால் புதிய வாகன யோகம் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். பங்குனி 22 தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார். அது உங்கள் ராசிக்கு 6 இடம் என்பதால் மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். லாபாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் இக்காலத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும். பங்குனி 23 தேதி கும்பராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அது உங்கள் ராசிக்கு 4 இடம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். ஆரோக்கியம் சீராகும். ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரும். செவ்வாய் குருவுடன் இணைந்து குருமங்கல யோகத்தை உருவாக்குகிறார். அந்த அடிப்படையில் இக்காலத்தில் மங்கள ஓசை, மழையின் ஓசை கேட்கிற வாய்ப்பும் ஏற்படும். அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவோடு காரியங்களை முடிப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குடும்ப நலன்களை பாதுகாத்தருளும் குரு பகவான் ஒருவரை தவிர வீரியம் நிறைந்த மற்ற கிரகங்களான சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன் ஆகியவை உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக உள்ளன. இது மட்டுமல்ல, கொடுப்பதில் தன்னிகரற்றவன் என ஜோதிட நூல்கள் போற்றும் ராகுவும் சாதகமாக மாறியிருப்பது நல்ல யோக பலன்கள் காத்திருப்பதை எடுத்து காட்டுகின்றன. மாதம் முழுவதும் பண பற்றாக்குறை இராது. ஆயினும் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும், பரஸ்பர வாக்குவாதமும் ஏற்பட்டு
மன நிம்மதியை குறைக்கும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவதில் தீர்மானிக்க இயலாத குழப்பங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பெண் அல்லது பிள்ளையின் பிரச்சனை ஒன்று கவலையை அளிக்கும். வீடு மனை அல்லது சொந்த வீடு வாங்கும் யோகம் உள்ளது. உத்தியோகம் காரணமாக கணவன் அல்லது மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்கும் சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று உலா வருவதால் மேல் அதிகாரிகள் ஆதரவு தருவார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும். சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களின் நிலை காரணமாக தனியார் நிறுவன ஊழியர்கள் அதிக நன்மைகளை அடைவார்கள். புதன் எவ்வித தோஷமின்றி சஞ்சரிப்பதாலும் சனி பகவான் சுபத்தோபாதையினாலும் படித்த இளைஞர்களுக்கு மிக நல்ல நிறுவனங்களில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். சிறு முயற்சியே போதும், அனுபவத்தில் இதை உணர்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். கொரோனா தொற்று உருவாக்கிய பிரச்சனைகளினால் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து போராடி வந்த வர்த்தக துறையினருக்கு சகஜ நிலை உருவாகும். இப்பொழுது சந்தை நிலவரம் மேலும் ஆதரவாக மாறும். அன்றாட விற்பனையை வாழ்வாதாரமாக கொண்டவர்களுக்கு இனி வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். தொழில் காரணமாக சனி மட்டுமல்ல சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகியோரும் சூபலம் பெற்றிருப்பதால் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சாதகமாக அமைந்துள்ளன கிரக நிலைகள். வெளி மாநில தொழில் நிறுவனங்களுடன் தொடர்பும் அதனால் மிக சிறந்த அபிவிருத்தியும் ஏற்படும் கிரக நிலைகளின் படி. விருச்சிக ராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். மனதை முழுமையாக படிப்பில் செலுத்த வித்யாஸ்தானமும் வித்யா காரகரும் சிறிதளவு தோஷமின்றி திகழ்வதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கும் அனுகூலமான காலகட்டம் இது. அதற்கான பூர்வாங்க முயற்சிகளில் ஈடுபட ஏற்ற மாதமாகும். மேல் கல்விக்கு தேவையான நிதி உதவியும் எளிதில் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். வயலில் பாடுபட்டு கடுமையாக உழைத்ததன் பலன் கிடைக்கும். பயிர்கள் செழித்து வளரும். உங்கள் விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். லாபம் உயரும். பலருக்கு தங்கள் நிலத்தில் விளைந்த காய் கனிகள் ஆகியவற்றை வெளி மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் அனுப்பும் வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க உதவிகள் தேடி ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கி விவசாயத்தை அபிவிருத்தி செய்ய சூழ்நிலை உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் வருமானம் திருப்தி தரும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். முன்னேற்றத்திற்கு உறவினர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். பிள்ளைகளுக்கான சுப காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். உங்கள் பெயரிலே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சம்பள உயர்வும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களின் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் முழுவதும் தினமும் அதிகாலையில் விநாயகரை வழிபடுவதன் மூலம் வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் அளிக்கும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்ச் 15, 19, 20, 25, 26, 27 மற்றும் 30. ஏப்ரல் 1, 10, 11 மற்றும் 12. விருச்சிக ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னவென்று பார்க்கலாம். ஆனந்தா நீலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.